ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாசியில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அம்மனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அம்மன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒவ்வொரு உத்தரத்தாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து இந்த அம்மனுக்கு வந்து நம்ம வந்து அபிஷேகம் செய்து அகார அரசில் வந்து நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த மாணவிகள் அவங்க வந்து முழு கவனத்தையும் வந்து படிப்புலேயே செலுத்துறதா அதிகம். அதாவது வந்து டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தங்களோட கவனம் முழுவதும் வந்து படிப்புலேயே இருக்கிறதுக்காக இங்கே வந்து இந்த அம்மன்கிட்ட வந்து வேண்டுதல் செய்கிறது ஒரு தனி சிறப்பு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த அம்மனுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து அந்த அபிஷேகங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தோம். இதே மாதிரி வீட்டில் அவங்க வீட்டில் யாராவது டீனேஜ் பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட அதாவது வந்து அவங்க வந்து கவனம் முழுவதும் வந்து படிப்புலேயே இருக்கிறதுக்காகவும் இதர தீவனை செயல்களில் வந்து ஈடுபடாமல் இருக்கவும் இந்த அம்மன்கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மன் தோன்றினது எப்படின்னா ஸ்ரீ சக்தி லோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18வது கோணத்தில் வந்து என்றுமே வந்து தவத்தில் உறைந்திருக்கும் அந்த அம்பிகை தான் வந்துட்டு இந்த திருவாசி தலத்திலையும் வந்து சண்டிகேஸ்வரியாக வந்து எழுந்திருக்கிறதா ஐதீகம். சித்தர் பெருமக்களால் பொண்டாட்டி ஆட்டி என்று போற்றப்படும் சிறப்பு வாய்ந்தவளாக வந்து இந்த அம்மன் வந்து திகழ்கிறாங்க. தற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியர்களிடையே வந்து உருவாகக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களாக விரிந்து சில சமயங்கள் வந்து விவாகரத்து மேடை வரைக்கும் கூட செல்லிடும். அந்த மாதிரிலாம் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு வந்து இந்த சண்டிகேஸ்வரி அம்மன் வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி வந்து டீனேஜ் பெண்கள் வந்து தங்களோட கவனங்கள் சிதறாமல் படிப்பில் வந்து கவனம் செலுத்துறதுக்காகவும் இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி வந்து இந்த அம்மனுக்கு வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. இன்றைக்கி வருஷ பிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த அம்மனுக்கு வந்து மாணவிகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்றது. அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சகசரலிங்கம் வந்து காணப்படுது. இந்த சகசரலிங்கத்தை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏற்படக்கூடிய வாஸ்து தோஷங்கள் எதுவானாலும் அது நம்மை விட்டு நீங்கிறதா ஐதீகம். ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சகசரலிங்கத்துக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு 4வது கால பூஜை வந்து இந்த சகசரலிங்கத்துக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து செய்வாங்க. அதெல்லாம் வந்து சிறப்பு. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து இன்னும் வந்து இந்த சகசரலிங்கத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டிகேஸ்வரி அம்மனுக்கு வந்து மாணவிகள் வந்து தங்களோட கவனம் சிதறாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவதற்காக செய்யக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகளை வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாங்கள் இது மாதிரி நிறையா கோயில் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்கோம். வாங்க இங்கே நடக்கக்கூடிய அந்த சண்டிகேஸ்வரி அம்மனுக்கு ஆனால் அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து கண்டுகளிக்கலாம். இதை வந்து பார்க்குறப்ப வந்து படிப்பில் அதாவது வந்து படிப்பில் பின்தங்கிய மாணவிகள் வந்து படிப்பில் சிறந்து விளக்கலாம். அதே மாதிரி டீனேஜ் மாணவிகள் வந்து தன்னோட கவனம் முழுவதும் வந்து படிப்பிலேயே செலுத்துறதுக்கு வந்து இந்த அம்மன் வந்து காரணமாக இருக்காங்க. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சன்னதி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய பாதையில் சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து அமையப்பட்டிருக்கு. திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து துடையூருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த திருவாசியில் இறங்கணும் அப்படின்னா இந்த தலத்தை வந்து எழுதியில் அடைஞ்சிடலாம். குணசீலத்திலிருந்து சத்திரம் பேருந்து போகிற பேருந்து அதாவது வந்து நகர பேருந்தில் பயணம் செய்து இந்த திருவாசி அப்படிங்கிற அந்த போர்டு பலகை உள்ள இடத்துல இறங்கி நம்ம இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடைஞ்சிடலாம். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடைஞ்சிடலாம். வாங்க அந்த கல்வியில் சிறந்து விளங்க அதாவது டீனேஜ் மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க இந்த ஆலயத்தில் நடைபெற்ற அந்த அபிஷேக ஆராதனையின் தொகுப்பை வந்து இப்போ எல்லாரும் கண்டுகளிக்கலாம். வாங்க தாமக்னிபந்தாம் தவசாஜலம் தீமைலோச்சனீ கர்ம பலேஷு துஷ்டாஹ துர்காம் தேவீகும் சரணமஹம் ப்ரபத்யே சுதரசிதரசே நமஹ அக்னே த்வம் பாரகாணம் யோ ஹஸ்மான் ஸ்வஸ்தி பிரதி துர்காணி விஸ்வாஹ ஓஷ்ய பத்தேவ குலான குர்வீ பவா தோகா ஜதனஜாஜ சஞ்யோஹ விஸ்வானினோ துர்கா ஜாதவேத சிந்துன்னாபாதுரிதாதிவர்ஷி அக்னே த்ருபன்மனதா கிருணானோ அஸ்மாகம் போத்ய விதா தனூனாம் ப்ருதனாஜி ரகும் சஹமான முக்ரமக்னிகும் புவேம பரமா சதஸ்தாதி தனப்பரிஷததி துர்கானி விஸ்வா ஷாமோதிஷி கமீடியோரேஷு சனோதானவியஸ்தீ
Svanchahagne dhanuvam viprayasvah Mabhyam jasova kamaja jashva Govyajjahshati vanshik tantavehendra vitma Anushancharema Nakasya vrta pavidajvasana Vaitnavim loka ihamadayanta Kratyajanaja vidmage Kanya kumari nimahe Tanno durge prajota jahade Hiranyavarnha marinim shavarnaraja rasraja Chandra miranmaji lakshmi jadaveto mahavaha Tam mahavaha jadaveto lakshmi manabhagaminihi Yasya miranyam vinde yangama shampurusha nagam Ashvapurvamradamadhyamastinada prabodhini Sriyam devi mupakvaje srima Devin jushada Kam shoshmita miranya prakara madran jalamti Trittam tapajamti Padme sthidam padmavarna Tam ihopakvaje shujam Chandram pravasaya sajjalam teen triyam loke deva jushtam udana Tam padmini me saranam aham prapadye Lakshmir me nasya tam tvam brune Aditya varne tapaso jidhato Vanaspatistava vrchoda bilvaha Tasya balani tapasanu dhantu majamta Rajascha bhagyaha lakshmihi Upaituman devasaka ketischa maninasaha Praturbhoto asmirat reshmin ketimrithyam dadadume Shruti bhaza malan jeshta malakshmir nasayamyakam Abodhimasamrithyamcha sarvanurnudame vrgade Gandadvaram duradarsha Nityapushtham karishanihi Nishwarikum sharvabhodhana Tamihopakvaje srajam Manasakha mamakutim vachashatyam simahe Pasunam rupamanyasya Mayesre srayadhanyasaha Kardhamena prajabhuta Mayishambhava kardhama Priyamba jajame khule Madaramba dhamalini Apasidanutikthani Chipleta vasame grge Nichadevim mataragasrujam vasajame khule Adram putkharinim putthim shuvarnam hema malini Suryam hiranmaji lakshmi Jadavedo mahabaha Adram ikkarini mirthim bingalam badbhavalini Chandra miranmaji lakshmin jadavedo mahabaha Tam mahabaha jadavedo lakshmi manabhagamini Yasyam miranyam vindeyam kamashum purushanakam Mahadevi javidmahe Vishnu Badri Chadimahe Tanno Chandigeshwari Prachotajahadi Om Aim Hrim Sri Chandigeshwaryambika Dhe Namaha